அகிலம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். சீன கடலோர காவல்படைக்கு சொந்தமான 3 கப்பல்கள் தங்கள் கடல் பரப்பில் அத்துமீறி நுழைந்ததாக ஜப்பான் குற்றம் சாட்டியுள்ளது. ஆளில்லா செங்கூர் தீவுகள் அருகே அதிகாலை 3 மணியளவில் அந்த கப்பல்கள் நண்பகல் 12 மணி வரை அங்கிருந்ததாக ஜப்பான் கடலோர காவற்படையினர் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இயான் புயல் கடும் காற்று வீசிய நிலையில் 1.8 மில்லியன் வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. நார்ட்ஸ்ட்ரீம் கசிவு தொடர்பாக பல நாடுகள் மாஸ்கோவை தொடர்பு கொள்ள தயாராக இல்லை. சில நாடுகளின் தலையீடு இல்லாமல் பைப்லைன் தாக்குதல் சாத்தியமற்றது, ரஷ்யா குற்றச்சாட்டு. ரஷ்யாவுடன் இணைக்கப்படும் 4 உக்ரைனிய நகரங்கள் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் உற்சாகம். வடகொரியா கிழக்கு கடல் பகுதியில் அடையாளம் காணப்படாது பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவி தாக்குதல். வடகொரியாவுக்கு எதிராக அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கொரிய நாடுகள் போர் பயிற்சி. ஜெர்மன் நகரம் ஒன்றில் பொது கழிவறை ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பெண்கள் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்தில் கிடந்த டியோட்ரன் ஸ்ப்ரே போத்தர்களுக்கும் அந்த வெடிவிபத்துக்கும் தொடர்பிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். மியன்மார் தலைவர் ஆங் சாங் சூகிக்கு மேலும் 3 ஆண்டுகள் சிறை, மொத்தம் 23 ஆண்டுகள் தண்டனை. லண்டன் வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்த 35 வயதான பெண் சக்கிரா ஸ்பென்சர் தொடர் கைது நடவடிக்கையில் இறங்கி தீவிர விசாரணையில் போலீசார். பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கிய சூப்பர் சூறாவளி நோரு இந்த ஆண்டின் 16வது சூறாவளியாக கருதப்படுகிறது. அதே சமயம் இந்த ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கும் முதல் சூறாவளி இது என்றும் அந்நாட்டின் தலைநகர் பகுதியை இது கடுமையாக தாக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கிய சூப்பர் சூறாவளி நோரு வலுவிழந்துள்ளது. ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே முக்கியத்துவம் வாய்ந்த அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து ஆய்வு செய்து வருவதாக ரஷ்யா தெரிவிப்பு. விண்வெளியில் 6 மாத பணி நிறைவு, 195 நாட்களுக்கு பின் பூமிக்கு திரும்பிய ரஷ்ய வீரர்களின் குழு. ரஷ்யாவிலிருந்து வெளியேறும் மக்கள் பின்லாந்து எல்லைக்குள் நுழைய ரஷ்ய பயணிகளுக்கு தடை. நேயர்களே, இந்த செய்தி தொகுப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் ஃபைலாக தெரிவிக்கலாம். இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள்.